அடி மலரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் சீக்கிரமா வா. இந்த நேரத்துல யாரு போன் பண்றது? ஹலோ, சொல்லுமா. மலர் புதுசா கேட்டால ஸ்கூல் பேக், அது பார்சல் அமிச்சிருக்கேன், வாங்கிக்கோ. சரிமா. புது ஸ்கூல் பேக் அமிச்சு விட்டு இருக்காங்க போல, வெளிய போய் பார்சல் வாங்கிக்க வேண்டியதான். அட கவிதா விடுதா, என்ன ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? இந்த மலர் மேக்கப் போட்டுட்டு இருக்கான் உள்ள. அக்கா, ஸ்கூல் ஆட்டோ வர நேரம் தான். இங்க யாருமா கௌரி? உங்களுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. கௌரி அக்கா, உங்களுக்கு தான் ஒரு பார்சல் வந்திருக்கு. ஏப்பா, நான் தான் கௌரி, அது எங்க வீட்டுக்கு தான் வந்த பார்சல், கொடுப்பா. சரி கலை, நான் உள்ள போய் மலரு கூப்பிட்டு வரேன், ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிருச்சு. இந்த அமெரிக்கா பேகை எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் கொடுப்போம், இல்லனா இந்த பேக அழுக்கு பண்ணிடுவான். அம்மா, நான் ரெடி ஆயிட்டம்மா. எங்க இருக்கீங்க? வாங்க ஸ்கூலுக்கு கிளம்பலாம். யாரோ போன் பண்ணிருக்காங்க. ஹலோ, யாரு? மலர் குட்டி, நான் அந்த பாட்டி பேசுறேன். புது பேக் வந்துருச்சா? எப்படி இருக்கு? அப்படியா பாட்டி? தோ அம்மா கிட்ட கேக்குறேன். அம்மா, பாட்டி கொடுத்தாங்கல்ல அந்த பேக் கொடுங்க. அதுக்குள்ள யாரு இந்த பொண்ணு கிட்ட சொல்றது? ஹே, எந்த பேகும் வரல, வா ஸ்கூலுக்கு கிளம்பு. எனக்கு என்னமா தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நான் அந்த பேக் இருந்தாதான் நான் வருவேன், இல்லன்னா நான் தூங்கிடுவேன். எனக்கு தூக்கமா வருது. ஐயோ, ஏன் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் ஆக்ஷன் பண்றா? சரி சரி, எழுந்துரு, ஸ்கூலுக்கு கிளம்பு, எடுத்துட்டு வந்து தொலைறேன். இதோ இதுதான் இந்த புது பேக். ஏ மலரு, பேக் எடுத்துட்டு வந்தேன், எழுந்துரு. ஹை, இதுதான் அந்த பேகா? சூப்பரா இருக்குமா. எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் காமிக்க போறேன். இந்த குட்டி பேக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்ல ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பெருசு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இதோ இங்கிலீஷ் புக் வச்சாச்சு, சயின்ஸ் புக் வச்சாச்சு, வாட்டர் பாட்டில். அம்மா பாய் மா. கிளம்பு கிளம்பு, சொல் பேச்சு கேட்கலன்னா அடிதான் எங்கன்னா வாங்க போற ஸ்கூல்ல. ஏ கவிதா, வினிதா, மலர், வாங்க வாங்க, ஸ்கூல் ஆட்டோ வந்துருச்சு, எல்லாரும் ஏறிக்கங்க. பாய் சொல்ல குட்டி, வெளியெல்லாம் கையில நீட்ட கூடாது, உள்ள போங்க. மிஸ் வந்துட்டாங்க டி. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் மேம். தமிழ் டெஸ்ட் பேப்பர்ல எல்லாரும் சைன் வாங்கியாச்சா? வாங்குனவங்களாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அச்சோ, நான் வாங்கல, என்ன பண்றது? நான் சைன் வாங்கிட்டப்பா. நானும் வாங்கலையே. நான் வாங்கியாச்சா. உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, கலெக்ட் பண்ண போறேன். மேம் மேம், நான் சைன் வாங்கல மேம். சைன் வாங்கலனா அடி வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் இரு. எல்லாரும் வாங்கியாச்சு. யாரெல்லாம் சைன் வாங்கல? இந்த பவித்ராவும் மதுவும் தான். இரு, நல்லா அடி போடுறேன். நாளைக்கு ஒழுங்கா சைன் வாங்கிட்டு வரணும், இல்லனா அடி வாங்குவீங்க இன்னும் நிறைய. மே கமின் மேம். யாரது? மேம், நான் யூகேஜி ஏ செக்ஷன்ல இருந்து வரேன் மேம். இந்தாங்க மேம், எனக்கு ஹாப்பி பர்த்டே, அதனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஓகே, எல்லாரும் சாக்லேட்ஸ்க்கு பதில் இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் தராங்க போல, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரிமா, 5 மினிட்ஸ் டைம் தரேன், சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பு, கிளாஸ் நடக்கணும். சரிங்க மேம். பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு? அவ என்ன கொடுத்துருக்கா? கேர்ள்ஸ் இங்க வந்து காமிங்க மேம். லக்கி கேம் தான் மேம், இந்தாங்க மேம். ஓ இதுவா? சின்ன வயசுல நாங்க கூட விளையாடி இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம் நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே சொல்லுங்க மேம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் மேம். ஓகே மேம். பசங்களா, உங்க கிளாஸ்ல இருந்து ஒரு 2 டீமா பிரிப்போம். 2 டீமுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு. ஏதாவது ஒரு பொருளை சேல் பண்ணணும். அந்த சேல் பண்ணி வர அதிகமான லைக்ஸ் யாருக்கு வருதோ அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஓகேவா? நான் அந்த டீமுக்கு போறேன் மேம். இந்த டீம்ல என் ஃப்ரெண்ட்ஸே இல்ல மேம். சரி ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டீமுக்கு 500 ரூபீஸ் நாங்க கொடுப்போம், அதுல தான் நீங்க பொருள் வாங்கணும். ஓகே. அட, டிஃபரண்டான டாஸ்கா இருக்கு. ஏ கவிதா வினிதா, நம்ம என்ன தெரியுமா வாங்கலாம்? ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாமா? செம்ம சேல்ஸ் ஆகும். ஏ நம்ம பி டீம் அவங்களோட சூப்பரா சேல் பண்ணணும். நம்ம டெடி பியர்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணுவோம். ஏ ஆமா, டாய்ஸ் எல்லாம் பசங்க நிறைய வாங்குவாங்க, நம்ம தான் வின் பண்ணுவோம். அமௌண்ட்டை விட இந்த லைக்ஸ் தான் பாயிண்ட் அதிகமாக போகுது. ஓகேவா? யாருக்கு லைக்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின்னர். வர கஸ்டமர் எல்லாம் இந்த லைக்ஸ் வந்து யாரு டீமுக்கு அதிகமா ஓட்டுறாங்கன்னு பாப்போம். இந்தாங்க சில்ட்ரன், இந்த டீமுக்கு 500 ரூபீஸ், அந்த டீமுக்கு 500 ரூபீஸ். நாளைக்கு 10:00 இந்த போட்டி நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். ஏய் ஆன்லைன்லயே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம், வாங்க வீட்டுக்கு போய் நம்ம சீக்கிரம் வேலையை நடத்தலாம். என்னடி ஆன்லைன்ல எப்படி பண்றதுனே தெரியல, நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஷாலியாக்கா கேப்போம். ஷாலியாக்கா, ஷாலியாக்கா, இங்க வாங்கல, எங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி குடுக்கறீங்களா? ஓகே குடுப்பா. நீ சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன், இந்தாங்க 10 மினிட்ஸ்ல வந்துரும். பை ஷாலியாக்கா, நீங்க இங்க வாங்க. ஏ மலர், என்ன உங்க டீம் வேறயா? ஆமாங்கக்கா, நாங்க பூந்தொட்டி எல்லாம் விக்க போறோம், அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களா?
மண்பானை சட்டி பூந்தொட்டி எல்லாம் ஒண்ணுதானே, இதெல்லாம் ஆன்லைன்ல சேல்ஸ் கிடையாது, அதுவும் அந்த அக்கா கடையில வாங்கிக்கோங்க போங்க. சரிங்கப்பா வாங்க அங்க போய் வாங்கிக்கலாம். ஏ மலர் 500 ரூபாய் பத்துருண்டி. நான் எடுத்துட்டு வரேன், அதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை, பெரிய பொண்ணு நான் தானே, பத்திரமா வச்சிருப்பேன். ஏ வாடி அந்த தெருவுல தான் விக்கிது, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம், மண் பாத்திரம் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆஹா கையில வேற காசு இல்ல நினைச்சிட்டே இருந்தோம், இங்க பாருங்க யாரோ 500 ரூபாய் நோட்டு போட்டிருக்காங்க, எடுத்துட்டு திருச்சிக்கு போயிட வேண்டியதான், பஸ் பேரே இல்ல நினைச்சேன், சூப்பர்ப்பா கடவுளே. ஏய் கொஞ்சம் நில்லுங்கப்பா, என் கையில இருந்த 500 ரூபாய் காணோம். என்னது காணுமா? ஏய் ஆமா எங்க போச்சுன்னே தெரியல, வாங்க வந்த வழியே போய் தேடுவோம். அச்சுச்சோ வந்த வழியெல்லாம் போய் தேடியாச்சு, பாரு கிடைக்கவே இல்ல, என்ன பண்ண போற? ஏய் கவிதா நீ அங்க போய் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். ஆஹா எங்கேயுமே கிடைக்கலையே, இப்ப என்ன செய்யறது? பசங்களா இந்தாங்க டெட்டி பியர் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்களே, உங்களுக்கு பொருள் வந்திருக்கு. ஹாய் டாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு போல, இந்தாங்க 500 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் வாடி அத ஓபன் பண்ணி பாப்போம். ஐ எவ்ளோ டெட்டி பியர்ஸ் அண்ட் டாய்ஸ் வந்திருக்கு பாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹனி பீ மாதிரி கீழே குடுக்கற மாதிரி எல்லாம் அந்த அக்கா ஆர்டர் பண்ணிருக்காங்க, இது கண்டிப்பா நல்ல சேல்ஸ் ஆகும், குழந்தைங்க எல்லாம் அட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி இது ஒண்ணு 50 ரூபாய்க்கு விக்கலாம், அப்பதான் லாபமும் அதிகம் வரும், கலர் கலரா இருக்கதால பாயிண்ட்ஸும் அதிகமா வரும். சரி ஓகே, எங்க வீட்டுல கொலு வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன், போய் அதுலயே அடுக்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாம். சரி ஓகேடி, இது மூடி வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. ஹே மலர் எல்லாம் உன்னாலதான், அங்க பாரு அந்த டீம்ல சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டீம்ல ஒண்ணுமே பண்ணல. இருங்க இருங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம், நம்ம கிட்ட பூந்தொட்டி தானே வேணும், எல்லார் வீட்லயும் போய் தேவையில்லாத பூந்தொட்டி எல்லாம் கேக்கலாம். கலை ஆண்டி. என்ன மலர்? ஆண்டி ஆண்டி உங்ககிட்ட தேவையில்லாத மண் பாத்திரம் எல்லாம் இருந்தா கொடுங்க ஆண்டி. மண் பாத்திரம் தானே, என்கிட்ட நிறைய தேவையில்லாதது இருக்கு, இரு நான் போய் கொண்டு வரேன். இந்தா மலர். ஹை சூப்பர் சூப்பர், இப்போ ஒரு ஒரு வீடா போய் ஒவ்வொருத்தரா கேப்போமா? எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி தேவையில்லாதது இருக்கும், போய் கேளுங்க. ஆமா ஆமா நம்ம வீட்டுல ஏதாவது தேவையில்லாத மண் பாத்திரம் எல்லாம் கொடுமா? மண் பாத்திரம் தானே, ஆசாசே வாங்கி வச்சிருப்பேன், ஆனா ஒண்ணு கூட உபயோகப்படுத்துறது கிடையாது, எல்லாம் வேஸ்டா தான் இருக்கு, இதா நீயாச்சும் எடுத்துக்கோ, இடமாச்சும் சுத்தமாகும். அடே தேங்க்ஸ்மா ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா பசங்களா எங்க கிட்ட கூட நிறைய இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாத்தீங்களா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன். ஏ ஆமாப்பா நம்ம கடைக்கு போனா கூட இந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது, செம்மையா சேல்ஸ் பண்ணலாம் வாங்க. எங்க பாத்தியா அவங்க எப்படி அடிக்கிட்டாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தான் நல்ல பிரைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வாங்கப்பா எல்லாரும் விக்கலாம். ஏ வாங்க நம்மளும் விக்க ஸ்டார்ட் பண்ணலாம், டெட்டி பியர் டீமுக்கு தான் நிறைய லைக்ஸ் கிடைக்கணும். ஏ குட்டி பாப்பா அழக்கூடாது, நான் உனக்கு வாங்கி தரவா? சொப்பு சாமான் வாங்கி கொடுங்கம்மா. அதெல்லாம் வாங்கணும்னு உடைஞ்சிடும், இதோ உனக்கு டெடி பியர்ஸ் வாங்கி தரேன், எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. ஏய் பசங்களா எவ்வளவு இது? ஆன்ட்டி ஒண்ணு 50 ரூபாய் ஆண்டி. விலையும் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு, இந்தா பாப்பா 50 ரூபாய். இதோ இந்த டெடி பியர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி உங்க லைக்ஸ் எல்லாம் இதுல ஃபில் பண்ணணும் ஆண்டி, இந்தாங்க ஸ்டிக்கர். ஓ லைக்ஸ்க்கு பாயிண்ட் கூட இருக்கா, சரி சரி என்னோட லைக் பண்ணிட்டேன், ஓகே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, பாய் பசங்களா. இதுங்க என்ன அண்டா குண்டாலா வச்சுட்டு உக்காந்து இருக்குங்க, ஒண்ணுமே நல்லல, நம்ம வீட்டுல பாக்காததுதான். இதோ எவ்வளவு சூப்பரா கலர் கலரா இருக்கு டெடி பியர், வீட்டை அலங்கரிக்கலாம். ஏய் பசங்களா எவ்வளவு இதெல்லாம்? ஆண்டி எது எடுத்தாலும் 50 ரூபாய் ஆண்டி. அப்படியா, பாக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு இந்த குரங்கு பொம்மை, கீ கொடுத்த சூப்பரா ஓடுது. சரி சரி இது ஒண்ணு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அதோ அந்த ஹனி பீ இருக்குல்ல அது ஒண்ணு எடுத்துக்கிறேன். இந்த பசங்களா காசு? ஆண்டி ஆண்டி லைக் ஸ்டிக்கர் ஓட்டுங்க ஆண்டி. சரி ஓகே, இதோ எனக்கு ப்ளூ கலர் ஹார்ட் ரொம்ப பிடிக்கும், ப்ளூ லைக் கொடுத்துட்டேன். இந்த பசங்களுக்கு எதுவும் விக்காது, கலர் கலரா ஒண்ணும் கிடையாதுங்க. ஆமா ஆமா சொப்பு சாமான் வாங்கி கொடுங்கம்மா. எல்லாமே பழசா இருக்குது, ஒண்ணு கூட கலராவே இல்ல பாரு, இங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. அடியே பசங்களா எவ்வளவு இது? ஆண்டி ஒன்னு 50 ரூபாய் தான் ஆண்டி, வாங்கிக்கோங்க. நான் ரெண்டு எடுத்துக்கிறேமா, இதோ பெருசா இருக்குல்ல அது ஒண்ணு, இந்த தலகாணி மாதிரி இருக்குல்ல பசில் டைப்பு அது ஒண்ணு எடுத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. ஏய் நமக்கு 4 லைக் வந்திருக்கு, 4 பொருள் வாங்கியிருக்காங்க, சூப்பர் அடி, நம்ம தான் வின் பண்ணுவோம் நினைக்கிறேன். பாவம் அந்த டீம். ஏய் என்னப்பா நமக்கு ஒண்ணு கூட சேல்ஸ் ஆகல, அந்த ஆண்டி சொன்னது நல்லா கவனிச்சிங்களா, இதுமே கலர் கலரா இல்லன்னு சொல்றாங்க, என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, எங்க வீட்டுல போய் கலர் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இதோ கலர் பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு, ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டுல அடிங்கப்பா. எங்க அம்மா லேஸ் கூட வச்சிருக்காங்க டெய்லரிங் வேலை பண்றதுக்கு,
அதெல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏ சரிப்பா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடுங்க குடுங்க, நான் நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன். சரி, சீக்கிரமா எல்லாரும் அடிச்சு வெயில்ல வைங்க, அப்பதான் நல்லா காஞ்சிடும், மறுபடியும் கம் போட்டுலாம் ஒட்டலாம். ஆமாப்பா, செம்ம ஐடியா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெயில வச்சிருங்க ஒவ்வொன்னா. ஏய் கொடு, நான் ரோஸ் கலர் அடிக்கிறேன், இதுக்கு வந்து டபுள் கலர் அடிச்சா நல்லா இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஹெல்லோ மாதிரி இருக்கு, அதை அடிச்சிடலாம். ஏய் இந்தாங்கப்பா, லேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி ஓகே கொடு, எல்லா லேசையும் அப்படியே அப்படியே ஒட்டிடலாம், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கும் போதே. இங்கே பாரு, லேஸ்ல நான் கட் பண்ணி கொடுக்குறேன், நீ க்ளூகம் போட்டு ஒவ்வொன்னா ஒட்டிடு. சரிப்பா, இந்தாங்க எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. சரி சரி, இன்னும் ஒரே ஒரு பானை தான் முடிச்சிருக்கோம், அதுவே இன்னும் ஃபினிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன். இதோ இன்னும் நாலஞ்சு இருக்கு, சீக்கிரமா வேகமா பண்ணுங்க. சரி சரி, இதோ இந்த மாதிரி மணி எல்லாம் ஒட்டியாச்சு, ஒரு பானை ரெடி ஆயிடுச்சு, இன்னொன்னு எடுத்து பண்ணலாம். இது ஆரஞ்சு கலர்ப்பா, இதுலயும் ப்ளூ கலர் லேஸ் போட்டு ஒட்டலாம், அப்பதான் கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கு பாரு. கீழே ஒரு லேஸ் வச்சு நல்லா வச்சுட்டு அதுக்கு நடுவுல குட்டி குட்டியா பால்ஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வச்சுடலாம். ஏ வேணாண்டி, இந்த கிரீன் கலர் ஸ்டோன் ஒட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும். சரி ஓகே, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. சரி அதையும் எடுத்து வச்சுட்டோம், நெக்ஸ்ட் பிங்க் கலர் பண்ணோம்ல டபுள் கலர், அதுவும் எடுத்து பண்ணிடலாம். ஏய் இது வேற மாதிரி ஒட்டிடலாமா? சரி ஓகே ஓகே, இந்த வளை வளைவா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒட்டிடலாம், அதுக்கு நடுவுல ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இன்னும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏய் ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒவ்வொன்னா இந்த மாதிரி மெரூன் கலர் இருக்குல்ல, அது ஒட்டி பார்க்கலாம். ஏய் பியூட்டிஃபுல்லா இருக்கு, கண்டிப்பா இத 100 ரூபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும்பா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, யாருமே இன்னும் சேல்ஸ்க்கு வரல, என்ன பண்றது? வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏ மலரு, வீட்டுல இந்த ஃப்ளவர் வாஸ் உடஞ்சிருச்சு, இதோ அந்த ஃப்ளவருக்கு மேல இருக்கதெல்லாம் வேஸ்ட் தான், அது வேணும்னா எடுத்துக்கோங்க. அட என்ன சூப்பரா இருக்கு, எல்லாமே பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இதுவா? இது எப்பவும் போல இருக்க டெடிபியர் தான், அழகுக்கு வச்சா கூட ஒரே டஸ்ட் படியும், இது ஒரே தலைவலிப்பா. இது பார்க்கவே இனோவேட்டிவாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்கு. பசங்களா, இது ஒன்னு எவ்வளவு? ஆண்டி ஒன்னு 100 ரூபாய் ஆண்டி. இதோ இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அது மேல கூட வச்சு குடுக்குறோம் ஆண்டி. அட என்னப்பா நீ இது 100 ரூபாய் சொல்ற ஆண்டி? பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கோம் ஆண்டி, காசு நிறைய செலவாயிருச்சு ஆண்டி. நீ வேற பாப்பா, இது 500 ரூபாய்க்கு இருக்கும், இந்தா 500 ரூபாய் தர வச்சுக்கோ, இந்த அழகான பாட்டுக்கு ஒரு லைக், ஓகேவா? நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்றேன், சூப்பரா இருக்கு. என்னடி இது, 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. எங்க இந்த ஃப்ளவர் வாஸ் கடை? ஓ இதுதானா? ஹே கேர்ள்ஸ், நாங்க ஒரு சூப்பரா வீடு கட்டி இருக்கோம், புது வீடு, அதுல புது புது பொருள் எல்லாம் வைக்கணும்னு ஆசை எனக்கு, அதுவும் இனோவேட்டிவா இருக்கு, ஒரு பொருள் மாதிரியே உனக்கு பொருள் இல்ல பாரு. ஏய் பசங்களா, இது 2000 ரூபாய் குடுக்கறேன், இது எனக்கு கொடுத்துருங்க. என்னது 2000? சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்கக்கா, இந்த மேல இருக்க ஃப்ளவர்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கொடுத்துறேன், இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு. கைவினை பொருட்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் வீட்டில் பண்ணுவேன், ஆனால் இப்போ எனக்கு டைமே இல்லை. சரி கொடுங்க, இந்தாங்க காசு. தேங்க்யூக்கா. ஏய் 2500 ரூபீஸ் இருக்குடி மொத்தம் அதில். அக்கா அக்கா, 4 பொருள் வாங்கலல, 4 லைக் கொடுக்கா. சரி பசங்களா, இந்தாங்க 4 லைக் கொடுத்துட்டேன், இப்போ மட்டும் நான் ஒன்னு எடுத்துட்டு போறேன், ஒவ்வொன்னா வந்து எடுத்துட்டு போறேன், சரியா? சரிங்கக்கா. கேர்ள்ஸ், டாஸ்க் காம்படிஷன் டைமிங் முடிஞ்சிருச்சு, யார் எத்தனை லைக் வாங்கியிருக்கீங்க? ரிபியர் டீம் 4 லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க, பாட் டீம் 5 லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க, இதோட வின்னர் பாட் டீம். ஏய் ஜாலி ஜாலி. மேம், நாங்கள் 3000 ரூபீஸ் சம்பாதிச்சிருக்கோம் மேம். ரிபியர் டீம் நீங்கள்? 200 ரூபீஸ் சம்பாதிச்சிருக்கோம் மேம். ஓகே, கேஷ்லேயும் இவங்க தான் அதிகம். சூப்பர் பாட் டீம், உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்கு, இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கு, சரியா? ஒன்று மட்டும் இப்போ பிரித்து பாருங்க, நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டு வரேன். டெடிபியா டீம், நீங்க ரன்னரா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு எரேசர் பாக்ஸ். தேங்க் யூ மேம். ஹே இங்க பாரு, இது ஒருத்தருக்கு மட்டும் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல போனா மேம் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாங்க ஒன் பிரிச்சு பாப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஹே ப்ளூ கலர்ல இருக்குடி பொம்மை போட்ட மாதிரி சூப்பரா இருக்குல்ல பென்சில். ஹாய், இந்த ஸ்கேல் பாரு, சூப்பரா வளையுது, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அழகான ஷார்ப்னர். ஹாய், இங்க பாரு க்ளூ ஸ்டிக் பா, இங்க சூப்பரா ஒரு பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல கம் போடுறது அதுதான். ஏய் சிசர் கூட கொடுத்திருக்காங்க. ஏய் இந்த பேப்பர், பேப்பர்ல கூட சிசர் கட் ஆகுது, செம்மையா இருக்குல்ல,
அதுக்கப்புறம் ஒரு எரேசர். இங்க பாருங்களேன் என்னதான் இருக்கும். ஏய், இது பென்சிலோட மூடிப்பா, பென்சில் ஷார்ப்பா இருந்து குத்திக்கோல, அதனால கொடுத்துருக்காங்க. எங்க பாருங்க, டிக் டிக் பென். எங்க அப்பா கிட்ட இருக்கும் அந்த டிக் டிக் பென். ஏய், என்னடி, நம்ம தாண்டி வின் பண்ணணும்னு நினைச்சானா அவங்க வின் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, விடு, இந்த ரப்பர் ஆச்சு கிடைச்சதே. சரி அந்த ரப்பர் எல்லாம் எடுத்து பாப்போம். இது என்னது? ஐ, பீஸா மாதிரியே இருக்கு. எங்க பாரு, லெக் பீஸ். நல்லா கடிச்சு சாப்பிடலாம் போல. ஏய், இந்தா உனக்கு ஸ்ட்ராபெரி. ஏய் இருப்பா இன்னொன்னு கூட இருக்கு. ஐஸ்கிரீம் குச்சு ஐஸ் சூப்பர்ல. எங்க பாரு பாப்கார்ன் கிடையாது, இது வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ். எங்க பாரு பா சூப்பரான கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஹினியாள் குட்டி. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். ஹாப்பி பர்த்டே வன்ஷிதா. ஹாப்பி பர்த்டே நேத்ரா. ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் நேத்ரா. ஹாப்பி பர்த்டே திவிட்டி யதிகா. ஹாப்பி பர்த்டே இனியன். இனியன் நம்ம சேனலோட பிக் ஃபேனா. ஹாப்பி பர்த்டே டியர் இனியன். இனியன் 24th April செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மோனிகா தேவி. ஹாப்பி பர்த்டே நோயிஷின். ஹாப்பி பர்த்டே நக்ஷத்ரா. ஹாப்பி பர்த்டே நேஹ வர்ஷினி. ஹாப்பி பர்த்டே ஹாயிஷா. April 26th செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே சரண் குட்டி. ஹாப்பி பர்த்டே ரேவந்திகா. ஹாய் லில்லி. ஹாப்பி பர்த்டே மோக்ஷிதா. April 26th செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே சசிதரன். ஹாப்பி பர்த்டே லலிதாம்பிகா. ஹாப்பி பர்த்டே சுதா. April 22nd செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஹதர்ஷனா. ஹாய் சித்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.